வெல்கம் டு கல்வி எமது. டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு எளிமையாக இருந்ததா, கடினமாக இருந்ததா, எவ்வாறெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது, எந்தெந்த பகுதியில் கேள்விகள் கேட்கப்பட்டது, தேர்வுகளுடைய கருத்து இது பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் டூ குரூப் டூ ஏ போட்டித் தேர்வு எளிமையாக இருந்ததாக தேர்வுகள் கூறினார்கள். தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளில் குரூப் டூ குரூப் டூ ஏ அந்தஸ்தில் காலியாக உள்ள 5529 பதவிகளுக்கான போட்டித் தேர்வு சனிக்கிழமை மே 21 நடந்தது. மாநிலம் முழுவதும் 4012 மையங்களில் இத்தேர்வு நடந்தது. 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுதினார்கள். இத்தேர்வுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பிப்ரவரி 23 வெளியிட்டது. மார்ச் 23 வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் இதுவரை இல்லாத வகையில் 11.78 லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்து, ஆண்களை விட பெண்கள் 1.85 லட்சம் பேர் கூடுதலாக விண்ணப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் சனிக்கிழமை நடைபெற்ற இந்த தேர்வு மிகவும் எளிமையாகவும் கடினமாகவும், எளிமையும் கடினமாகவும் இல்லாமல் நடுத்தரமாகவும் அமைந்ததாக கூறினார்கள். அப்படி என்னதான் சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். போட்டித் தேர்வு எழுதிய இளைஞர்களிடம் நாம் பேசினோம். அதை பற்றி அவர்கள் கூறியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு, பொதுத்தமிழ் என இரண்டு பகுதியாக பிரித்து ஒவ்வொரு பிரிவிலும் தலா 100 வினாக்கள் வீதம் மொத்தம் 200 வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு வினாவும் தலா 1.5 மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வானது நடந்தது. பொதுத்தமிழ் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் மிகவும் எளிமையாகவும் போட்டித் தேர்வுக்கு நன்கு தயாராகி வந்தவர்களால் பொதுத்தமிழில் நிச்சயம் 90 வினாக்களுக்கு மேல் சரியான விடை அளிக்க முடியும் என்றும் கூறினார்கள். அதே நேரம் பொதறிவு பாடப்பகுதியில் கணித பகுதியில் கேட்கப்பட்ட 25 வினாக்களில் கிட்டத்தட்ட 22 வினாக்கள் மிக எளிமையாக இருந்தன என்றும், வரலாற்று பகுதியில் இந்த முறை தென்னிந்திய வரலாற்றுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படவில்லை எனவும், கரண்ட் அஃபேர்ஸ் பிரிவில் பொருளாதாரம் சார்ந்த வினாக்கள், பொதறிவியல் வினாக்கள் கொஞ்சம் கடினமாக இருந்தன எனவும், கொரோனா காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி சார்ந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தன எனவும், உதாரணமாக COVID-19 காரணமாக ஏற்பட்ட சூழ்நிலையில் மாநிலங்களின் நிகர கடன் உச்சவரம்பு 2021 மாநில உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதம் வரை மேம்படுத்தப்பட்டது என்ற வினா கேட்கப்பட்டிருந்தது. அதே போல 2022-2023 நிதிநிலை அறிக்கையில் தோராய மதிப்பில் பற்றுச்சீட்டு தொகையை இறங்கு வரிசையில் எழுதும்படி கேட்டிருந்தனர். இதுபோன்ற வினாக்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்கள் இனி நிதிநிலை அறிக்கையை பற்றியும் விரநுணியில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது பற்றி அவசியம் என புரிய வைத்திருக்கிறது என தேர்வர்கள் கூறினார்கள். முன்னாள் நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழு எதற்காக அமைக்கப்பட்டது என்ற ஒரு வினாவும் சமீபத்திய நிகழ்வுகளில் இருந்து கேட்கப்பட்டிருந்தது. விளையாட்டுத்துறைக்கு இந்த முறை அவ்வளவாக முக்கியத்துவம் தரப்படவில்லை. பொதறிவு பிரிவில் உள்ள வினாக்கள் அனைத்தும் டிஎன்பிஎஸ்சி குறிப்பிடப்பட்டுள்ள பாடப்பகுதி என்றுதான் கேட்கப்பட்டிருந்தன என்றாலும், கணிதம் தவிர பிற பகுதிகளில் கேட்கப்பட்ட வினாக்களில் சில பட்டப்படிப்பு பாடப்பகுதியிலிருந்தும் கேட்கப்பட்டிருந்தன என்கிறார்கள் தேர்வர்கள். மற்றொரு இளைஞரோ பொதறிவு பகுதியில் சில வினாக்களுக்கு நேரடியாக சரியான விடை தெரியாவிட்டாலும் பொருந்தாத விடைகள் தெரிந்திருந்தால் அதை வைத்து சரியான விடையை எழுதும் வகையில் நுட்பமாக கேட்கப்பட்டிருந்தது என்றும், மொத்தத்தில் இந்த தேர்வு மிக எளிமை அல்லது மிக கடினம் என்றில்லாமல் ஓரளவு எளிமை என்ற அளவில் இருந்ததாக தேர்வுகள் கூறினார்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வழக்கமாக ஒரு வினாவுக்கு ஏபிசிடி என 4 விடைவாய்ப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படும். இந்த முறை முதன்முதலாக விடை தெரியவில்லை என்ற 5வது வாய்ப்பும் வழங்கப்பட்டிருந்தது. ஓஎம்ஆர் தாளில் 200 வினாக்களுக்கு விடையளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என என்பதற்காகவும், எந்த கட்டமும் நிரப்பப்படாமல் விடுபடக்கூடாது என்பதற்காகவும் விடை தெரியவில்லை என்ற கூடுதல் அம்சம் சேர்க்கப்பட்டிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி தரப்பில் சொன்னார்கள். மேலும் ஓஎம்ஆர் தாளில் சாட் கொடுக்காமல் விடுபடும் பொழுது அது முறைகேட்டிற்கு வழிவகுக்கும், அதனால் இந்த புதிய அம்சம் இனிவரும் காலங்களில் இடம்பெறும் என்றனர். இத்தேர்வுகளின் முடிவுகள் ஜூன் மாதம் வெளியிடப்படும் என்று ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.